வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் சுகாதார உடற்கல்வியும் என்ற பாடத்தில் தரம் 6 மாணவர்களுக்கான அழகான 3 இருந்து சரியான கொண்டநிலைகளினூடாக எமது ஆளுமையை மேம்படுத்திக் கொள்வோம் என்ற பாடத்திட்டத்திலே அழகு 3 முதலாம் தவணையை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. மாணவர்களே, இப்பொழுது இந்த கொண்டநிலைகள் பல வகையில் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்க முன்னர் இந்த கொண்டநிலை பற்றி ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம். அசவின் போது அல்லது ஓய்வான நிலையில் உள்ள போது உடற்பாகங்கள் அனைத்தும் சரியான நிலையில் வைத்திருக்கக்கூடிய பொருத்தமான முறை, அதாவது நீங்கள் அசைந்து திரியும் பொழுது, ஓடி ஆடி அல்லது துள்ளும் பொழுது, எறியும் போது, பாயும் போது போன்ற அசையும் செயற்பாட்டின் போது, அல்லது ஓய்வாக நிலையில் படுத்தல், நிற்றல், இருத்தல் போன்ற சந்தர்ப்பங்களிலே உடற்பாகங்கள் அனைத்தையும் சரியான நிலையில் வைத்திருக்கக்கூடிய பொருத்தமான முறை கொண்டநிலை என அழைக்கப்படும், அல்லது கொண்டநிலைக்கான வரைவிலக்கணமாக கொள்ளப்படுகிறது. அவ்வாறும் கூறலாம். அதை விட கொண்டநிலையை சரியாக கடைப்பிடிப்பதால் என்ன தன்மையாக செயற்பாடுகளுக்கு கிடைக்கிறது என்றே பார்த்தீர்களானால், அன்றாட செயற்பாடுகளினை பாருங்கள். அன்றாட செயற்பாடுகளின் போது சரியான கொண்டநிலைகளை பேணுவதன் மூலம் வேலைகளை இலகுவாகவும் நிறைவேற்றவும் விபத்துக்கள் இன்றியும் செயற்படும். அதாவது அன்றாட வேலைகளை நாங்கள் செய்யும் பொழுது இந்த கொண்டநிலைகளின் சரியாக நாங்கள் கடைப்பிடித்து செய்வதால் வேலைகளை பயனுள்ளவாறு நிறைவேற்றவும் விபத்துக்களில் இன்றியும் செயற்படலாம். எனவே கொண்டநிலையை சரியாக கடைப்பிடிப்பதனால் எமக்கு 3 தரவுகள் இங்கே தரப்பட்டுள்ளது. இலகுவாகவும் நிறைவேற்றவும் விபத்துக்களின்றியும் செயற்படுவதற்கு இந்த கொண்டநிலையை சரியாக கடைப்பிடிப்பதாலே நமக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. எனவே இந்த கொண்டநிலை பார்த்தீர்களானால், முதலாவதாக வெளித்தோற்றம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களானா மாணவர்களே, வெளித்தோற்றம் ஒருவருடைய வெளித்தோற்றத்திலே சில செயற்பாடுகள் சரியாக இருக்குமானால் கொண்டநிலையே மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். எனவேதான் இந்த வெளி தோற்றத்தை நாங்கள் வசீகரமாக வைத்திருக்கோம். சொல்லுவார், கவர்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது வசீகரமாக இருப்பதற்கு சில செயற்பாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களை பார்த்தீர்களானால், முதலாவதாக பார்த்தீர்களானால் இங்கே பற்கள் நகங்களை சுத்தம் பேணல். எப்பொழுதும் நீங்கள் பற்களை காலை இரவு உணவருந்திய பின்னர் சுத்தத்தை பேண வேண்டும். அடுத்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா நகங்களை வெட்டி இருத்தல் வேண்டும். நகங்களை வெட்டாத போது நகங்களினூடே இந்த நகங்களுக்கிடையிலே சென்று அழுக்குகள் படிவதனாலும் அவற்றை நாங்கள் உணவருந்த போது நமது வாய்க்குழிக்குள்ளே செல்லும் பொழுது பல நோய்கள் பல விளைவுகளை ஏற்படுத்துவதால் நகங்களை வெட்டி இருத்தல் சிறந்ததாக கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைமுடியை சீராக பேணுதல். தலைமுடியை நீங்கள் சீராக பேணுவதற்கு முதலாவது வெட்டி இருத்தல் வேண்டும். முழுகுதல், எண்ணெய் வைத்தல், எண்ணெய் வைத்து அழகாக சீவி வாரி இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு வசீகரமாகவும் கொண்டநிலையை மேம்படுத்துவதற்கு இது ஒரு அடிப்படை காரணியாக காணப்படும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் சுத்தமான ஆடைகளை அணிதல். எப்பொழுதும் நாங்கள் நமது ஆடைகளை சுத்தமாக பேண வேண்டும் மாணவர்களே. அதுவும் கட்டாயமான தெரிந்து வைத்திருக்க வேண்டிய உள்ள ஆடைகள் போன்றவற்றை அதிக சுத்தமாக பேண வேண்டும். இதனால் பல நோய்கள் பல தேவையற்ற சில அசௌகரியங்கள் இருந்து நாம் தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உயரத்துக்கு பொருத்தமான உடற்தோற்றம், பிஎம்ஐ. எங்கள் பிஎம்ஐ அதாவது உடற்திணிவு சுட்டி எப்பொழுது நாங்கள் 3 அல்லது 6 உடற்திணிவு சுட்டியை அளந்து எம்மை பற்றி நாம் மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, உங்கள் பாடசாலைகளில் நிற்கின்ற 3 இந்த பிஎம்ஐ சுட்டி கணிக்கப்படுகிறது. காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். என்னென்றால் மாணவர்களுடைய உங்களுடைய உயரத்துக்கேற்ற உங்கள் தோற்றம் சரியாக இருக்கிறதா என்பது பார்ப்பதற்காக இந்த பிஎம்ஐ கட்டாயம் பண்ணப்படுவோம். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருத்தல். நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் சொல்லுவார்கள், அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் நோய்களை அற்று வாழலாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் நோய்கள் நொடிகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று கூறுவார்கள். எனவே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதால் நீங்கள் உங்களை பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கும். பாருங்கள், சிலர் முகத்தை எப்பொழுதும்
கோபமாக அல்லது ரஃபாக இறுக்கமாக வைத்திருப்பார்கள். அப்பொழுது அதை அவருடைய முகத்தை பார்ப்பதை விட சிரித்து அப்படி சந்தோஷமாக இருக்கும் முகத்தை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கும் அவர்களே ஒரு ஆசை, ஒரு வசீகரமான தன்மைகள் ஏற்படும். எனவே தான் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்த பார்த்தீர்கள்னா சரியான கொன்னிலைகளை கடைபிடித்தல். சரியான கொன்னிலைகள் அதான் நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, அல்லது பாயும் போது, துள்ளும் போது போன்றபடி சரியான கொன்னிலைகள். இப்பொழுது நடந்து செல்லும் பொழுது உரிய முறையில் நடந்து செல்ல வேண்டும். ஒற்றைக்காலில் துள்ளி செல்வது அல்லது உட்பாதத்தால் அல்ல வெளிப்பாதத்தால் குதியினால் விரல்களால் நடந்து செல்வதை தவிர்த்து பாதங்களை முழுமையாக நிலைத்து தொடுகையுமாறு நடந்து செல்லும் வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய தோட்டத்தை அழகாகவும் வசீகரப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நோயற்ற வாழ்க்கை முறை இதுதான் மிக பிரதானமாக இருக்க வேண்டும். நோய் இன்றி நாங்கள் வாழ பழக வேண்டும். எங்களுக்குரிய நோய்கள் ஏற்படுமானால் அதற்குரிய சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நோய்கள் நாட்பட்ட நோய்களாக இருக்கலாம், அல்லது திடீரென குறுகிய காலத்துக்குள்ள நோயாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா நீரிழிவு போன்றவை நாட்பட்ட நோய்கள், தடிமன் காய்ச்சல் போன்றவை குறிப்பிட்ட ஓரிரு நாட்களிலே மாறக்கூடிய நோய்கள். இவற்றை நாங்கள் உரிய முறையில் எம்மை கவனத்தில் கொண்டு அந்த நோயற்ற வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். பார்த்தீர்களானால் இவற்றை கடைபிடிப்பதனால் எமது வெளி தோற்றத்தை அழகாகவும் அதாவது வசீகரமாக வைத்து செயற்படுவதற்கு இவை எமக்கு ஆதாரபூர்வமாக விளங்குகிறது. அடுத்த பார்த்தீர்களானவர்களே இதை பார்ப்போம். இந்த கொன்னிலை, இந்த கொன்னிலைகளின் நாம் அதை பார்த்தோம். ஓய்வில் இருக்கும் போதோ அசையும் போதோ நம்முடைய செயற்பாட்டை சரியாக உடனிலையை பேணுவதற்கு இந்த கொன்னிலைகளை இரண்டு வகையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று அசையும் கொன்னிலை, மற்றது அசையாத கொன்னிலை. அசையும் கொன்னிலை என்றால் உங்களது உடல் செயற்பாடுகள் எப்படி அசைந்த வண்ணம் இருக்கு, அதை நடக்கும் போது அல்ல ஓடும் போது அல்ல பாயும் போது, நீங்கள் பாயும் போது நீங்கள் நீளம் பாயலாம், உயரம் பாயலாம், கோல் ஊன்றி பாயலாம், எறியலாம், குண்டு தட்டு இட்டி அல்ல பொருட்களை வீசும் போது, தடிகளை வீசும் போது அல்ல துள்ளும் போது போன்றவற்றின் செயற்பாடும் போது அசையும் கொன்னிலையாக இது கொள்ளப்படுகிறது. அசையாத கொன்னிலை என்றால் உடல் செயற்பாடுகள் எதுவும் ஓய்வின்றி, அதாவது செயற்பாடுகளுக்குரியதாக இருக்கும், இது ஓய்வின்றி அதாவது ஓய்வு நிலையிலே இருக்கு. பார்த்தீர்களா நிற்றல் ரிலாக்ஸ் ஓய்வாக நிற்கலாம், அமர்தல் படுத்தல். நாங்கள் அதிக வேலைகள் போன்ற செயற்பாடு செய்த பின்னர் நாங்கள் ரிலாக்ஸ் ஓய்வுக்காக சற்று அமர்வோம் அல்லது படுப்போம். இதெல்லாம் அசையாத கொன்னிலையாக கொள்ளப்படுகிறது. எனவே இந்த கொன்னிலைகளை ரெண்டு வகை, அசையும் கொன்னிலை, அசையாத கொன்னிலை. இந்த அசையும் கொன்னிலை அசையாத கொன்னிலை போது பார்த்தீர்களானால் முதலாவது பார்த்தீங்களா இந்த கொன்னிலையில் சரியாக நிற்கும் நிலை. இதை வழியா பாருங்கள் மாணவர்களே, இதை நீங்கள் முதலாவதாக இந்த கொன்னிலையில் முதல் சரியாக நிற்க தெரிய வேண்டும். மாணவர் ஒருவர் நிற்பதானால் எவ்வாறு நிற்க வேண்டும் என்று பாருங்கள். இப்பொழுது ஒரு மாணவன் ஒருவர் இப்பொழுது நின்று காட்டுவார், அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது விளங்கும் நினைக்கின்றேன். பாருங்கள், நிற்கும் போது தலையை முள்ளந்தண்டையும் நேராக வைத்திருத்தல். தலைப்பகுதியும் முள்ளந்தண்டு பின்பகுதியும் நேராக வைத்திருத்தல். வைத்திருக்கும் போது தலை தோல் முழங்கை, தலையிலிருந்து இரண்டாவது படி தோல், மூன்றாவது முழங்கை, நான்காவது இடுப்பு, முழங்கால் என்பவை நிலைக்குத்தாக நேர்கோட்டில் அமையுமாறு வைத்திருத்தல். பார்த்தீர்களால் தெரியும் உங்களுக்கு. பாதங்களை சற்று அகட்டி உடற்பாகம் சமநிலையை படும் விதத்தில் வைத்திருத்தல். பாதங்களை சற்று அகட்டி உடற்பாகம் பேலன்ஸ், பொடி பேலன்ஸ், அதாவது புயிர்ப்பு மையத்திற்கு ஏற்ற வகையில் இந்த பாதங்கள் சரியான சமநிலையில் பேண பண்ணும். இது சாதாரணமாக ஒருவர் சரியாக நிற்கும் நிலை. இந்த நிலை சாதாரணமாக நீங்கள் ஒரு செயற்பாட்டின் போதோ அல்லது நீங்கள் ஒரு செயற்பாட்டை பார்த்து கொண்டிருக்கும் போதோ அல்லது ஒரு விளையாட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதோ அல்லது ஆசையை கூறும் பொழுது உங்களை எழுந்து நிற்குமாறு கூறும் பொழுது இவ்வாறாக நின்று பழகுவதன் ஊடாக இந்த கொன்னிலையை சரியாக நீங்கள் பேணும் ஒரு மாணவனாக காணப்படுகிறீர்கள். சரி, அடுத்தா பார்த்தீர்களானால் சரியாக நிற்றல் கொன்னிலை. நான் நிற்கல் கொன்னிலைகளை பார்த்தோம். இதை மூன்று வகையாக நிற்கலாம். முதலாவது நிமிந்து நிற்றல், இரண்டாவது இலகுவாய் நிற்றல், சௌகரியமாக நிற்றல். பார்த்தீர்களா நிமிந்து நிற்றல், நீங்கள் பெரும் அணி நடைகளை ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் விடுவார்கள். அட்டென்ஷன் நிமிந்து நிற்றல், நிமிந்து நிற்கும் நிலை. இப்பொழுது இந்த மாணவர் பாருங்கள் இப்பொழுது செய்து காட்டிருக்கின்றார், நிமிந்து நிற்கிறார். நிமிந்து நிற்கும் நிலையை நீங்கள் பார்த்தீர்களானால்
தலை முள்ளந்தண்டு முழங்கால் என்பவற்றை நிலத்திற்கு செங்குத்தாக வைத்து கண்மட்டத்தை முன்னோக்குதல். தலை முள்ளந்தண்டு முழங்கால், தலை முதலாவது பகுதி, முள்ளந்தண்டு இரண்டாவது பகுதி, முழங்கால் மூன்றும் நிலத்திற்கு செங்குத்தாக காணப்பட வேண்டும். தோளை நிலத்திற்கு சமாந்தரமாக காணப்படும். இரு கைகளும் கீழ் நோக்கி தொங்க விட்டு கைவிரல்களை மடக்கி உடலுடன் இரண்டு தொடையின் உடற்பகுதியுடன் தொடும் வகையிலே இரண்டு கைகளையும் இரண்டு உட்புறமாக சொல்வேன் உங்கள், அதாவது பேச்சு வழக்கில் சொன்னால் இருபுறமாக பொத்தி வைத்திருத்தல், கைகளை மடக்கி என்பது பொத்தி, அதாவது உடலில் இரண்டு பக்கத்தும் வைத்திருத்தல். குதிக்கால் இரண்டையும் பார்த்தீர்களானால் வி வடிவிலே காணப்பட வேண்டும். இரண்டு கால்களும் சற்று வி வடிவிலே காணப்படும். தலை முள்ளந்தண்டு முழங்கால் இலக்கத்துக்கு செங்குத்தாகவும் தோளை சமாந்தரமாகவும் இரு கைகளையும் கீழ் நோக்கி தொங்க விட்டு கைவிரல்களை மடக்கி உடலுக்கு உடலில் இருந்து பாருங்க பார்த்தீர்கள இருபுறமாக வைத்திருத்தல், உடற்கு இரண்டு பக்கத்தையும் வைத்திருத்தல் பாருங்கள். குதி இரண்டும் ஒன்றுடன் ஒன்று வி வடிவில் வைத்திருத்தல், இது நிமிந்து நிற்றல் கொண்டிலையாக கொள்ளப்படுகிறது. இரண்டாவது கொண்டிலை நீங்கள் பார்த்தீர்களானால் இலகுவாய் நிற்றல், இலகுவாய் நிற்றலை பாருங்கள், இலகுவாய் நிற்கிறது, அதாவது ஸ்டாண்டர்ட் ஈஸியில நிற்கிறது பாருங்கள். தலை முள்ளந்தண்டை நிலத்திற்கு செங்குத்தாக வைத்திருத்தல், தலை முள்ளந்தண்டை நிலத்திற்கு செங்குத்தாக வைத்திருத்தல், கண்மட்டம் எப்பொழுது முன்னோக்கி பார்த்த வண்ணம் இருக்கும். இந்த மாணவன் செய்வதை நீங்கள் அவதானித்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள், கண்மட்டத்தை முன்னோக்கி பார்த்த வண்ணம் இருத்தல், தோளை நிலத்திற்கு சமாந்தரமாக வைத்திருத்தல், தோல் இப்பொழுது நிலத்திற்கு சமாந்தரமாக இரண்டு தோள்களும் சமாந்த நிலைக்கு இருக்க வேண்டும். இரண்டு கைகளும் இப்பொழுது முதல் நீங்கள் பார்த்தது இரண்டு கைகளும் பக்கத்தில் இருந்தது உடம்பிற்கு பின்னால் கொண்டு சென்று இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய இடது கையை மேலே வலது கையை வைத்து பெருவிரல்களை ஊடாக இரு கைகளை மூடிக்கொள்ள வேண்டும். விரல்கள் எதிரெதிராக காணப்படும் பார்த்தீங்களேன், எக்ஸ் வடிவில் விரல்களை பார்த்தீங்களா எதிராக புள்ளி புள்ளடி வடிவில் எக்ஸ் அதாவது தர என்ற வடிவிலே அமையுமாறு வைத்திருத்தல், இது இலகுவாய் நிற்றல் ஸ்டாண்டர்ட் ஈஸி. அதாவது நீங்கள் மேட்ச் பாஸில் நீங்கள் அணிநடையிற மாணவர்களை நீங்கள் பாடசாலை விளையாட்டு போட்டியின் பொழுது இந்த நிலையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். இது இரண்டாவது நிலை நிமிந்து நிற்றல், இலகுவாய் நிற்றல். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களானால் பார்த்தீர்களானால் தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் ஒன்று, ஒரு கூட்டம் ஒன்றை நீங்கள் நிற்கும் போது இந்த நிலையை கையாளப்படலாம். ஒரு கூட்டம் ஒன்றில் இப்பொழுது உரையாற்றுகிறார், உரையாற்றும் பொழுது கிட்டத்தட்ட இராணுவ பயிற்சிகளை இராணுவ வீரர்கள் பெரும்பாலும் நிலையை இலகு பெரும்பாலும் இருக்கின்ற தன்மையை பார்க்கலாம். பார்க்கும் பொழுது இதன் பின்பகுதியை காட்டிருக்க மாணவர்கள் பாருங்கள், பின்பகுதியை காட்டியிருக்கின்றார் முதல் முன்பகுதியில் நின்றவர். பின்பகுதியை பார்த்தீர்களானால் இரண்டு கைகளுக்கும் இடையே இடைவெளி இருக்காது, இரண்டு கைகளுக்கும் இடையே இந்த பாடத்தில் காட்டப்பட்டுள்ள மாணவன் செய்கின்ற போல இருக்காது. உடல் பாரமானது சமநிலையை பேணி இரு கால்களும் தோளிற்கு அகலமாக தோல் மட்டத்திற்கு ஏற்ற வகையிலே கால்களை அகலமாக வைத்திருக்க வேண்டும். இது வந்து இலகுவாய் நிற்பதற்கான முறையாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌகரியமாக நிற்றல், ஈஸி ஸ்டாண்டர்ட் ஈஸியான இலகுவாய் நிற்றல், அதாவது முதல் நின்ற நிலையிலிருந்து முதல் நின்றது போல் இலகுவாய் நிற்றல் நிலையில் உடல் ஒழுங்கமைத்தல், இரு கைகள் முழங்காலையும் மடித்து இப்பொழுது கைகளை இப்பொழுது கீழே உள்ள கைகளை மேல் நோக்கி இந்த மாணவரை பாருங்கள் செய்கின்றது போல, அதாவது முழங்கையை மடித்து ஓரளவிற்கு இடுப்பு மட்டத்திற்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நெகிழும் வகையிலே கைகளை உயர்த்தி வைத்திருத்தல், இது உடல் இலகுவாய் நிற்றல் நிலையை விட அதிக அளவு நெகிழ்வாய் அமைந்திருக்கு, ரிலாக்ஸ் இருக்கு. இது கூட்டம் அல்ல நீண்ட நேரம் முதல் சொல்லப்பட்டது, அதாவது இலகுவாய் நிற்றல் ஒரு செயற்பாட்டின் போது, சௌகரியமாக நிற்றல் நீண்ட நேரம் நிற்கின்ற இப்பொழுது ஒருவர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார், அந்த உரையை கேட்க வேண்டும் என்றால் ஒரு 10-15 நிமிடங்கள் நிற்க வேண்டியிருந்தால் ஈஸி, அதான் சௌகரியமாக நிற்றல். நிற்கும் பொழுது உடல் கொன்னிலை சரியாக பேணக்கூடியதவாறு இருக்கும். இனிய மாணவர்களாகிய நீங்கள் மூன்று நிலைகளிலும் நீங்கள் சரியாக நிற்க பழகும் பட்சத்திலே உங்கள் கொன்னிலை செயற்பாடு சரியாக அமையும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது முதலாவது நாங்கள் பார்த்தது நிற்றல் கொன்னிலை, சரியாக நடக்கும் கொன்னிலை, நிற்றல் நடத்தல் கொன்னிலையை பார்ப்போம்.
நடக்கும்போது முதல் இப்ப சரியாக நடக்கிற நடக்கும் ஒரு படத்தை காட்டப்பட்டுள்ளது. படத்தில் உள்ள வாழ்ந்த மாணவனை பாருங்கள், முன்னால் அவர் செய்து காட்டுகின்றார். சரியாக நடக்கும் போது முதலில் ஒழுங்காக பாத நிலத்தில் தொடுகை உற வேண்டும். அதாவது பாதம் நிலத்தில் தொடுகை உறும் பொழுது முதலாவது ஒழுங்கின்படி தொடுகை உறும், முதலாவது விரல் குதிக்கால்க்கு முன்னர் பார்த்தீர்களானால் நீங்கள் நடக்கும் பொழுது குதிக்கால், எல்லோரும் விரல்கள் என்று ஒரு தவறான சொல்லுவார். உடனே கேட்டால் மாணவர்களை நீங்கள் சொல்றது விரல்கள் தான் முதல் நிலத்தில் படும் என்ற அல்ல, அது பிழை. குதிக்கால் ஹீல், ஹீல் என்று சொல்வார். அதாவது குதி உயர்ந்தானே ஹீல்ஸ் என்று சொல்றது இருக்கின்ற அது குதிக்கால். குதிக்கால் சும்மாடு, அதாவது குதிக்காலுக்கு அடுத்த பகுதியாக பார்த்தீர்களானால் சும்மாடு. மூன்றாவதாக விரல்கள், குதிக்கால் விரல்கள், அதாவது குதிக்கால் முதல் விரல்கள் வரையா மூன்று பகுதி, குதிக்கால் முதலாவது ஹீல், சும்மாடு போல், விரல்கள் டோ, இந்த மூன்று பகுதியையும் உள்ளடக்கியதாக சரியாக நடப்பதற்கான படிமுறைகள். சரி, இப்போ நடக்கும்போது அடுத்த நீங்கள் பார்த்தீர்களானால் உடல் சமநிலையே நெகிழ்வாக வைத்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வாக வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விரலை முன்னோக்கி செல்லும் விதத்தில், அதாவது நீங்கள் வலது காலை முன்னே வைப்பீர்களானால் இடது கை முன்னோக்கி செல்லும், இடது காலை முன்னோக்கி வைப்பீர்களானால் வலது கை முன்னோக்கி செல்லும். அப்போ விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வலது காலை வைத்தால் இடது கை முன்னோக்கி செல்லும், வலது கை பின்னோக்கி செல்லும். செல்லும் பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் தன்மையாக இருக்கணும், கைகள் நெகிழ்வா இலகுவாக சென்று வரக்கூடியதாக இருக்கும். இது சாதாரணமாக நடக்கும்போது பார்த்தீர்களால் இந்நிலையில் தான் நடப்பதனால் நமது கொன்னிலையை சரியாக பேணிக்கொள்ள முடியும். எனவே சரியாக நடத்தல் கொன்னிலை. அடுத்தால் பார்த்தீர்களானால் எங்கள் நடக்கும்போது தலை முண்டத்தை நேராக வைத்து கண்மட்டத்தை முன்னோக்கி சமான், அதாவது சந்தத்திற்கு அமைவாக நடத்தல். நடப்பதற்கு சந்தம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு சந்தம் இருக்கும், பாடுவதற்கு சந்தம் இருக்கும், அதே போல் நடப்பதற்கும் சந்தம் ரிதம் என்று சொல்வார்கள். ரிதத்துக்கு ஏற்ற வகையிலே எங்கள் உடல்நிலை முண்டம் போன்ற செயற்படும். எனவே எப்பொழுதும் ஒரு பாதம் நடக்கும் பொழுது இரண்டு காலில் ஒரு காலாவது நிலத்தில் தொடுகையிட்டிருக்கும், நிலத்தில் தொடுகை வராவிட்டால் அது ஓடுவதாக கணிக்கப்படும். எனவே நடைப்போட்டியிலேயே நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் நீங்கள் அறிவீர்கள், நடைப்போட்டியில வந்து பெரும்பாலும் இரண்டு நடக்கும் பொழுது வீரர்கள் ஒரு கால் நிலத்தில் தொடுகை வர வேண்டும், ஏதோ சந்தர்ப்பத்தில் நிலத்தில் தொடுகை வராவிட்டால் அது ஓடுவதாக கணிக்கப்படும். எனவே நடக்கும் போது இவ்வாறு நிலை கொண்டதாக காணப்படும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்களா சரியாக அமர்தல், கரெக்ட் சிட்டிங், அதாவது அமர் நிலைகள் ஆறு வகையான அமர்நிலை இங்கே காணப்பட்டுள்ளது. அதிலே கதிரில் அமர்தல் இது பிரதான நிலை. மாணவர்களாகிய நீங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது கதிரில் அமர்தல். ஏனென்றால் நீங்கள் பாடசாலையில் அமரும் பொழுது இந்த கதிரில் அமர்வது சரியாக அமரும் பட்சத்திலே உங்கள் கொன்னிலை சரியாக பேணப்படுவதுடன் கல்வியிலும் உங்கள் செயற்பாட்டிலும் நீங்கள் நீண்ட ஆரோக்கியமாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. எனவே நீங்கள் சரியாக அமராத பட்சத்திலே இதன் பிரதிபலிப்புகள் எதிர்காலத்திலே முள்ளந்தண்டு வளைவு ஏற்படலாம், முள்ளந்தண்டிலே பெயின், அது வலி ஏற்படும், இடுப்பிலே வலிகள் ஏற்படும். ஏனென்றால் சரியாக அமராமல் அதாவது கூனி அமர்றது. இது இங்கே மாணவர் அமர்ந்து காட்டுகிறார் பாருங்கள், கதிரையில் அமர் நிலை எவ்வாறு காணப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவது அமர்ந்து காட்டுகிறார் குந்தி அமர்தல். குந்தி அமர்தல் பாருங்கள், குந்தி அமரும் பொழுது கால்களை மடக்கி தனது பிண்டம், அதாவது பேக் பகுதி பின்பகுதி நிலத்து, அதாவது கால்களிலே படுமாறு குந்தி அமர்தல். அடுத்த கால்களை நீட்டி அமர்தல், கால்கள் ரெண்டையும் இங்கே மாணவன் செய்து காட்டியது போல பாருங்கள், கால்கள் ரெண்டையும் நீட்டி ரெண்டு கால்களையும் வி வடிவிலே ரெண்டு கால் நீட்டி அமர்தல். இது வந்து ஓய்வாக ஒரு வீரர் விளையாடிய மின் மைதானத்தில் நீட்டி கொஞ்சம் ஓய்வாக ரிலாக்ஸ் அமர்வதற்கு இந்த அமர்வை மேற்கொள்ளலாம். அடுத்தவன் முழங்காலில் நீட்டி அமர்தல், முழங்கால்களை நீட்டி அமர்தல், அதாவது வந்தால் நீங்கள் பெரும்பாலும் கத்தோலிக்க வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் நீட்டி அமர்தல் முறையை பார்க்கலாம். அதாவது அவர்கள் முழங்காலில் இருக்கிற, அதாவது எங்கள் பாசையில் சொன்னால் முட்டுக்காலில் இருந்தன்னு சொல்வீர்கள், அது முழங்காலில் அமர்தல், அது அதுவும் ஒரு அமர்தல் நிலையாக கொள்ளப்படுகிறது. அடுத்த குதிக்கால்களில் அமர்தல், அதாவது கால்கள் நீட்டி அமர்தல், குந்தி அமர்தல், குதிக்கால், எங்கள் குதியில் ரெண்டு காலின் நீங்கள் பார்த்தீங்க பின் ஹீல் ஹீலிலே குதிக்காலில் அமர்தல், அது அமர நிலையை போல செய்து காட்டியிருக்கிறார் பாருங்கள். இவ்வாறு குதிக்காலிகளில் அமர வேண்டும்.
அடுத்த ஆசன அமர்வு, அதாவது ஆசன அமர்வுகள் பல வகை இருக்கிறத பார்த்தீர்களா, அந்த எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஆசன அமர்வாக கொள்ளப்படும். இப்போ பத்மாசன முறை, வஜிராசன முறை, ஏக பத்மாசன முறை, ஒற்ற பத்மாசன முறை, தியான நிலை என்று பல வகையான அமர்வுகள் இருக்கு. ஆனால் அவையெல்லாம் ஆசன அமர்வு என்று நிலத்திலே அமரும் அமர்வு. இரண்டுக்கு கால்கள் தொடைகள் ரெண்டும் சப்பானி கொட்டி அமர்தலும் ஒரு வகையான ஆசன அமர்வாக கொள்ளப்படுகிறது. எனவே இந்த அமர நிலை ஆறு வகைப்படும். ஒன்று கதிரையில் அமர்தல், குந்தி அமர்தல், கால்களை நீட்டி அமர்தல், முழங்காலில் அமர்தல், குதிக்காலில் அமர்தல், ஆசன அமர்வு என ஆறு வகையப்படுகிறது. ரைட். இந்த அமர்வு நீங்க பார்த்தீங்கன்னா கதிரையில் அமர்தல். நான் சொன்னேன் சொன்னது போல கதிரையில் அமர்தலை பற்றி தான் இங்கு பாடத்திட்டத்திலேயே பிள்ளைகளை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. என்னென்றால் மாணவர்களாகிய ஒவ்வொருவரும் நீங்கள் பாடசாலையில் கதிரையில் அமரும் பொழுது இவ்வாறு அமர வேண்டும். பாருங்கள், தலை தோல் இடுப்பு என்பன நிலைக்குத்தா இருக்க வேண்டும். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாணவன் இப்பொழுது செய்து காட்டுகின்றார். வடிவ அவதானித்தா உங்களுக்கு தெரியும். தலை தோல் இடுப்பு என்பன நிலைக்குத்தாக நேர்கோட்டில் அமையும். முண்டம் செங்குத்தாக கதிரையின் பின்பகுதியிலே சாய்ந்தபடி இருக்கும். முண்டம், முண்டம் என்னும் பொழுது தலைக்கு தலையற்ற பகுதியும் இடுப்புக்கு கீழற்ற பகுதிகளும் கைகளற்ற பகுதியே முண்டம் என்று சொல்லப்படும். இந்த முண்டம் கதிரையின் பின்பகுதியுடன் சாய்ந்த வண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பின்பகுதி சாய்ந்த வண்ணம் இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இதை அவதானத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பாடசாலைகளிலே கூனி இருக்கின்றது, அல்ல முன்னுக்கு தள்ளி இருக்கின்றது, அல்லது முன்னோக்கி சரிந்திருக்கின்றது. அவ்வாறு இருப்பதால் தான் இந்த அசௌகரியமான நிலைகள் கொன்னிலையில் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் இனிமேல் ஆவது இதை கவனத்திற்கொண்டு கதிரையில் இருக்கும் பொழுது பின்னுக்கு சாய்ந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்தும் முள்ளந்தண்டும் செங்குத்தாக இருக்கும். கழுத்தும் முள்ளந்தண்டு பின்பகுதி, முள்ளந்தண்டு முள்ளந்தண்டு எப்பொழுதும் செங்குத்தாக இருக்க வேண்டும். முள்ளந்தண்டு செங்குத்தாக இருக்குமானால் நீங்கள் முதிய காலத்திலும் நீங்கள் நீட்டி நிமிர்ந்து ஒரு அழகாக செல்வீர்கள். அதுவும் ஒரு வசீகரமான ஒரு செயற்பாட்டிற்கு இந்த முள்ளந்தண்டு எப்பொழுதும் செங்குத்தாக இருக்கும் பொழுது நிறைய செயற்பாடுகளுக்கு உதவி அளிக்கும். முள்ளந்தண்டு செங்குத்தாக இருந்து பழகிறானா நீங்கள் விளையாட்டுகளில் கூட மிக திறமையாக செயற்படுது. பாஸ்கெட் போல், நெட் போல் போன்ற விளையாட்டுகளுக்கு செங்குத்தாக இந்த முள்ளந்தண்டு செயற்படும் விதத்தில் தான் இந்த விளையாட்டிற்கு பயனுள்ளவாறு செயற்படுவதற்கு உதவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதிரை கைகளை வைப்பதானா இருப்பின், அதாவது நீங்கள் இருக்கிற கதிரையிலே ரெண்டு கை வைப்பதற்குரிய ரெண்டு பகுதிகள் இருக்கும். அப்பகுதியிலே ரெண்டு கைகளையும் வைத்திருக்கலாம். அல்லாவிட்டால் தொடையின் மீது கைகளை வைத்து இருத்தல் வேண்டும். அதாவது கதிரை கை வைப்பதற்கான பகுதி இருந்தால் பகுதியிலே வைத்திருக்கலாம். அல்லாவிட்டால் அது வைக்கும் பொழுதும் இரண்டு முழங்கை மடிக்கப்பட்டு கைகளை பிரித்து உள்ளங்கையை கதிரில் வைக்கலாம், அல்லது அவ்வாறு தொடைகளில் வைத்து அமர்தல் வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் இடுப்பு முழங்கால் கணுக்கால் என்பன, அதாவது இடுப்பு முழங்கால் கணுக்கால் என்பன அவற்றின் மூட்டுகளில் 90 பாகை கோணத்தில் காணப்பட வேண்டும். அமரும் பொழுது நீங்க பார்த்தீர்களானாலா ஒரு எல் வடிவிலே வந்து கீழே செல்வதாக இருக்கும். இடுப்பு முழங்கால் கணக்கா என்பவற்றுக்கிடையிலே 90 பாகை இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களானால் பாதம் இரண்டும் நிலத்தில் தொடுகையுறுமாறு அமர்ந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இரண்டு பாதம் நிலத்தை தொட்டு இருக்க வேண்டும். எனவேதான் மாணவர்களாகிய நீங்கள் பார்த்தீர்களானால் தரம் 1, 2, 3 மாணவர்களுடைய கதிரையும், 4, 5, 6 மாணவருடைய கதிரையும் போக போக அவருடைய கதிரையின் உயரம் பாடசாலை மட்டங்களிலே வேறுபட்டு காணப்படுகிறது. ஏனென்றால் இரண்டு கால்களும் நிலத்திலே தொடுகை உருமாறி இருக்க வேண்டும். தரம் 11 படிக்கும் மாணவருடைய கதிரை தரம் 3, 4, 5, 6 ஆண்டு மாணவர்களுக்கு போட முடியாது. ஏனென்றால் நிலத்தில் கால் தொடுகை உறாது. எனவேதான் அதற்குரிய அளவு திட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் கதிரையில் இருக்கும் பொழுது கால் இரண்டும் நிலத்தில் தொடுகையிட்டிருக்க வேண்டும். அடுத்த வயதிற்கு பொருத்தமான கதிரைகளை பயன்படுத்த வேண்டும். வயதுக்கு பொருத்தமான கதிரைகள் இப்பொழுது சிலர் பார்த்தீங்களானால் பெரிய மாணவர்கள் அதாவது சிறு பிள்ளைகளின் கதிரையை பயன்படுத்துவார்கள், அது பொருத்தமல்ல. அவர்கள் உரிய கதிர்களை பயன்படுத்தும் பொழுது சரியான கொன்னிலையை பீணலாம். இதனால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அவரும் அந்த கொன்னிலையில் சரியான செயற்பாடை காட்டலாம், அல்லது அசௌகரியமான செயற்பாடுகளை அவர் எதிர்நோக்க வேண்டி வரும். சரி, அன்றாட வாழ்வில் சரியான பார்த்தீர்களான கொன்னிலைகளை பேணும் பொழுது நாங்கள் என்னென்ன செயற்பாடின் போது சரியான கொன்னிலையை பேண வேண்டும் என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே.
நீங்கள் நாலாந்த செயற்பாடில் வாழ்க்கையில் செயற்படும் பொழுது நான்கு விடயம் நீங்கள் கட்டாயம் உங்கள் செயற்பாடில் பின்னிப்பிணைந்து காணப்படும். அதாவது ஒரு பொருளை நீங்கள் தூக்குறது அல்ல இறக்குறது தள்ளுறது இழுத்தல் இந்த நான்கு செயற்பாடும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். இந்த நான்கே உள்ளடக்கியதாகத்தான் ஏனைய பகுதியில் இருக்கிறபடியால் இந்த நான்கு பகுதியில் இங்கே காட்டப்பட்டுள்ளது. முதலாவது பாரம் ஒன்றை உயர்த்துதல் அதான் தூக்குதல் என்று இங்கே எங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் சொன்னால் அதை உயர்த்துதல். ஒரு பாரம் ஒன்றை உயர்த்துறது உயர்த்தும் பொழுது நீங்கள் கீழே உள்ள பாரத்தை மேலே உயர்த்துறீர்கள். உயர்த்தும் பொழுது எவ்வாறு கொண்டிலே புகழப்பட வேண்டும் அதாவது அதே போல் மேலே உள்ள ஒரு பொருளை கீழே இறக்குதல் அல்ல கீழே வைத்தல் வைக்கும் போது எவ்வாறு உங்கள் செயற்பாடுகள் கொண்டிலை உங்கள் உடலை காணப்பட வேண்டும் என்பதையும் பொருள் ஒன்றை தள்ளுதல் அதாவது ஒரு பொருள் ஒரு வண்டில் ஒன்றை தள்ளும் பொழுதோ அல்லது ஒரு ஒரு அசையா நிலையில் உள்ள ஒரு பொருளை நாங்கள் தள்ளி நகர்த்தும் பொழுது உங்கள் உடல்நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அடுத்த உபகரணம் இழுக்கும் பொழுது ஒரு உபகரணம் ஒன்றை நாங்கள் இழுத்து செல்லும் பொழுது அதாவது பாரமான உபகரணத்தை நாங்கள் இழுத்து செல்ல வேண்டிய நிலை வரும். செல்லும் பொழுது ஒரு நாலஞ்சு மாணவர்களாக சேர்ந்தோ இல்லை தனியாக இழுத்து செல்லும் பொழுது உடல்நிலை சரியாக பண்ண வேண்டும். இது இந்த நான்கு விடயத்தையும் அவதானமாக கொள்ள வேண்டும். இந்த இந்த கொன்னிலையிலே நான்கு செயற்பாடுகளை நீங்கள் சரியாக செய்யாத பட்சத்தில் உங்கள் உடலில் பல அசௌகரியமான செயற்பாடுகள் முள்ளந்தண்டில் பாதிப்பு இடுப்பிலே வலி உங்கள் கைகளிலே வலி போன்ற போன்ற அசௌகரியமான நிலைகள் ஏற்படும். எனவே இவற்றை நீங்கள் அவதானத்தில் கொண்டு இவற்றை பற்றி இங்கே கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், பாரம் ஒன்றை உயர்த்தும் போதும் கீழே வைக்கும் போதும் செயற்பட வேண்டியவை. ஒரு பாரத்தை நாங்கள் உயர்த்தும் போது அதாவது இதை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும் பிள்ளைகளே, முடியுமான அளவு பாரத்தை தூக்கவோ இறக்கவோ செயற்பட வேண்டும். உங்களால் முடியக்கூடிய அளவு பாரத்தை தான் தூக்க அல்லது பாரத்தை இறக்க பயன்படுத்த வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் அதை நீங்கள் கஷ்டப்பட்டு அவற்றை நீங்கள் செயற்படுத்தி தூக்குவதால் உங்கள் முள்ளந்தண்டுகள் பல பிரச்சனைகள் உருவாகலாம் அல்லது உங்கள் இடுப்புக்கு மட்டத்தில் பல தொடைகளில் பல அசௌகரியமான சில நிலைகள் ஏற்படலாம். சிலருக்கு அந்த முள்ளந்தண்டிலே பெயின் மட்டும் முள்ளந்தண்டு விலத்தியேறு ரெண்டு முள்ளந்தண்டுகளுக்கு இடையிலே காணப்படுற சாக்கெட் பல அமைக்கப்பட அமைப்புகள் விலத்தப்பட்டிருக்கும் அடிசன் சொல்லுவார். அந்த தட்டு இதழ் நகர்ந்து கன பேர் இதனால் பல நோயாளிகளாக உருவாகிறார். எனவே நீங்கள் இதில் அவதானமாக கொள்ள வேண்டும். தூக்குவது போது இறக்கும் போதும் இதை நீங்கள் சரியான கொண்டிலேயும் உங்களால் இயன்ற அளவு பாரம் என்றால் தான் அதை நீங்கள் செயற்படுத்த வேண்டும் அல்லது மாணவர்களாக நீங்கள் சிறு மாணவர்களாக நீங்கள் இதை நீங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் எதிர்காலங்களிலே பல நோய்கள் பல நிலைகளில் உருவாக வேண்டி வரும். அடுத்ததாக பார்த்தீங்களானா முழங்கால்களை பாருங்கள், இறக்கும் போது அதான் முழங்கால்களை முதலாவது ஒரு படிமுறையாக காட்டப்பட்டுள்ளது. இந்த மாணவன் இங்கே செய்து காட்டியிருக்கிறார் பாருங்கள், முழங்கால்களை மடித்து உடல் சமநிலையே பேணத்தக்கவாறு பாரம் ஒன்று உயர்த்த வேண்டும். முதலாவதாக கீழே உள்ள ஒரு பொருளை மேலே உயர்த்தும் பொழுது முன்பின்பாக கால்களை வைத்து அந்த பொருளின் இரண்டு பகுதி கைகளால் இரண்டு பக்கத்தினால் அந்த பொருளை தனது உடல் நிலைக்கு ஏற்ற வகையிலே அவற்றை பற்றி பிடிக்க வேண்டும். பற்றி பிடித்த பொருள் ஒன்றை மேல உயர்த்தும் போது அல்ல கீழே இறக்கும் பொழுதோ உடலுக்கு அண்மையில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் உடலுக்கு அண்மையில் வைத்திருப்பதால அந்த எங்களுடைய கொன்னிலையில் செயற்பாட்டிற்கு உகந்த வகையில் இருக்கும். அதாவது பாரமுறை இறக்கும் போது பாலங்களை இயன்றளவு உடலுக்கு அண்மையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஒன்றை உயர்த்தும் போது பாருங்கள், கீழே வைக்கப்பட்ட பொருளை மேல உயர்த்தும் போது கைகள் அதனை முழுமையாக தாங்கிக் கொள்ள வேண்டும். கைகளை முழுமையாக இரண்டு பொருளுக்கும் உரிய அதாவது சமநிலை அதாவது இரண்டு கைகளும் உரிய பொறுப்பை கொடுத்து அதை தாங்கி கொள்ள வேண்டும். ஒரு கையில் பொறுப்பு அதிகமாக கொடுத்து மற்ற கையில் நாங்கள் பொறுப்பை குறையும் பொழுது எங்கள் தோல் மூடு தோல் மூட்டில் பல பிரச்சனைகள் அதாவது வந்து அதான் சொல்லுவார்கள் அதாவது பயிற்சி இல்லாமல் செயற்படக்கூடாது. அதாவது வெயிட் லிஃப்ட் சில பேர் அதாவது உடல் தாமே பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உரிய குருவோட கற்க வேண்டும். என்றால் தூக்கும் பொழுது கூடி குறைந்திருந்தால் முள்ளந்தண்டு பிரச்சனைகள் தோல் மூடுகளில் ஏற்றம் ரக்கம் சில அசௌகரியங்கள் ஏற்படும். எனவேதான் அதே போலதான் பொருளை உயர்த்தும் பொழுதும் நீங்கள் உரிய வகையிலே அதை செயற்படுத்தும் பட்சத்திலே நீங்கள் சரியான கொண்டிலே பணிக்கொள்ள முடிகிறது. அடுத்தா பார்த்தீர்களானால் பாரம் ஒன்றை உயர்த்தும் போது செய்யக்கூடாதவை. அதாவது சரியாக உயர்த்தினிலேயே பார்த்தீர்கள், அடுத்த பாரம் ஒன்றை உயர்த்தும் போது செய்யக்கூடாதவை. அதாவது முழங்காலை நேராக வைத்து உயர்த்துதல். உயர்த்தும் போது முழங்கால்களை முதலே படத்துக்கு அல்லது மனம் செய்தது போல சற்று மடித்து
உயர்த்த வேண்டும். அல்லது அவ்வாறு இல்லாது முழங்கா நீராவை உயர்த்தும் பொழுது உங்கள் முதலாவதாக பாதிக்கப்படுறது உங்கள் இடுப்பு பகுதி, அடுத்த முள்ளந்தண்டு பகுதி போன்றவற்றிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக உடலை வளைக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருளை உயர்த்தி போது உடலை வளைத்து உயர்த்துதல், உடலை கடுமையாக வளைப்பதால் உங்கள் உடல்நிலை சற்று பாதிப்படையும். எனவே உடலை கடுமையாக வளைக்கக்கூடாது. பொருளை உயர்த்துகின்ற பொழுது உடலும் அதற்கேற்ற வகையிலே செங்குத்தாக காணப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் உடலை வளைத்து கொண்டு நீங்கள் பொருளை தூக்குவீர்களானால் உங்கள் நிறையும் அதிகரிப்பதால் உங்கள் கால்களிலே பிடிப்பு, தசைப்பிடிப்புகள் போன்ற செயற்பாடுகள் உருவாகும். எனவே உடலை வளைத்து உயர்த்துதலும் நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக உயர்த்தும் போது ஒரு கையை மட்டும் பயன்படுத்துதல். அதாவது நாங்கள் பொருளை உயர்த்தும் போது ஒரு கையை பயன்படுத்தி உயர்த்துவதால் அந்த எங்களுடைய முழு பாரமும் அந்த ஒரு கையிலே பொறுக்கிறது. கீழே உள்ள பொருளை நாங்கள் மேலே உயர்த்துகிறோம். உயர்த்தி கொண்டு போகும் பொழுது அதாவது ஒரு அந்த கையிலே பாரம் பொறுப்பதனால் மற்றே கையை விட இந்த கை தோல் மூட்டிலே பல தோல் மூடு விலகுதல், தோல் மூட்டின் தசை பிடிப்புகள், வேறு தசைகளில் ஏற்படுகின்ற தசை நார் போன்றவை அருகிற இளையங்கள் அருகின்ற தன்மைகள் ஏற்படும். எனவே நீங்கள் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி அந்த பொருளை நாங்கள் உயர்த்த வேண்டும் மாணவர்களே. எனவே நீங்கள் முழங்கால்களை நீராக வைத்திருந்து உயர்த்துவது, உடலை வளைத்து உயர்த்தும் போது ஒரு கையை பயன்படுத்துவதால் பாரம் ஒன்றை தூக்கும் போது பல அசௌகரியங்கள் ஏற்படுவதால் இவற்றை நீங்கள் செய்யக்கூடாது. எனவே நீங்கள் அப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டிய இதற்கு எதிர்மாறாக பாருங்கள். முழங்கால்களை நேராக வைத்து உயர்த்தினா மடித்து உயர்த்துதல், உடலை வளைத்து உயர்த்துதல்னா என்ன அல்ல, என்ன செய்யணும், செங்குத்தாக வைத்து உயர்த்துதல். உயர்த்தும் போது ஒரு கையை மட்டும் பயன்படுத்து இல்லை, இரண்டு கையையும் பயன்படுத்துதல். இதற்கு எதிர்மாறாக இதெல்லாம் அதாவது வந்து பிரதிகூலம் என்றால் இதற்கு எதிராக நீங்கள் பார்த்தீர்களா அது அனுகூலமாக அமையும். எனவே பாரம் ஒன்றை உயர்த்தும் போது செய்யக்கூடாது. அடுத்தா நீங்கள் பார்த்தீர்கள்னால் உபகரணங்களை தள்ளும் போது அல்லது இழுக்கும் போது கடைப்பிடிக்க வேண்டியவை. ஒரு உபகரணத்தை நாங்கள் தள்ளுகிறோம் அல்ல ஒரு உபகரணத்தை இழுக்கின்றோம். இழுக்கும் போது உடல் சமநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால் முதலாக பார்ப்போம். தள்ளும்போது இரண்டு கால்களையும் சற்று அகலமாக வைத்திருக்க வேண்டும். உடல் சமநிலைக்கேற்ற வகையில் புவியீர்ப்பு மையம், அதாவது எங்கள் புவியீர்ப்பு மையத்துக்கு உடலை தாங்கும் விதத்திலே இரண்டு பாதங்களையும் மாணவர்களை சற்று அகலமாக வைத்திருக்க வேண்டும். சற்று வைத்திருக்க வேண்டும். இது தள்ளும் போதோ இழுக்கும் போதோ சற்று கால்களை சற்று அகலமாக தோல் மூட்டிற்கு ஏற்ற வகையில் வைத்து கொண்டு சமநிலையை பேண வேண்டும் மாணவர்களே. சமநிலையை பேணிய பின்னர் கைகளை பயன்படுத்த வேண்டும். இழுக்கும் பொழுது சில பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே, நீங்கள் செய்ய முனையக்கூடாது. கீழே பாருங்கள், சில தொலைக்காட்சி போடுவார்கள், சில வாயினால் பெரிய வாகனங்களை கட்டி இழுப்பார்கள், இடுப்பினர் கட்டி இழுப்பார்கள், சில பேர் முடிகளில் கட்டி இழுப்பார்கள். சில ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதெல்லாம் அவர்கள் சாதனைக்காக செய்கின்ற விடயங்கள், அவர்கள் பயிற்சியினூடாக செய்யப்பட்ட விடயங்கள். மாணவர்களாக நீங்கள் அவற்றை பார்த்தவினே நீங்கள் அவற்றை நீங்கள் செய்ய முனையக்கூடாது. எனவே இதை நீங்கள் ஆணித்தனமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். இதையே நீங்கள் செய்து பச்சாத்தமாக செய்து பல விளைவுகளை பல சந்தித்த மாணவர்கள் கனவு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த செயற்பாடை செய்யும் பொழுது இரண்டு கைகளையும் சரியான முறையில் பயன்படுத்துங்கள். இடுப்பில் கட்டி இழுப்பதோ கால்களிலோ அல்லது தோள்களை கட்டி இழுப்பதை அல்ல தள்ளுவதை போன்றவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதனால் நிறைய பக்க விளைவுகள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் தள்ளும் பொழுது அல்ல இழுக்கும் பொழுது உரிய கைகளை பயன்படுத்துங்கள். இழுக்கும் பொழுது கைகளை, தள்ளும் போது கைகளை, தோளூடாகவோ முதுகூடாகவோ தலைகள் ஊடாகவோ நீங்கள் அவற்றை இழுக்கவோ தள்ளவோ நீங்கள் முனையாதீர்கள். அதனால் தான் நிறைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எனவே அடுத்த பாருங்கள், தன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமான அளவு பாரத்தை மாத்திரம் தள்ளுதல் அல்ல இழுத்தல். ஒரு பொருளை நீங்கள் தள்ள முனைகிறீர்கள் அல்ல இழுக்க முனைகிறீர்கள் என்றால் அசையாத பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து விட வேண்டும். என்ன இயலாத இல்லை, உங்களால் இயலாத நிலைதான் இல்லை. நான் தள்ளுவேன் என்றைத்து நீங்கள் தள்ளும் பொழுது அல்ல இழுக்கும் பொழுது அதனால் நீங்கள் நிறைய பாருங்கள், நீங்கள் ஒரு பொருளை தள்ளுகிறீர்கள்,
தள்ளும்போது உங்கள் சுவாச சங்கத்தை நீங்கள் இன்னும் கூடுதலாக சுவாசத்தை உள்வாங்கி அந்த சுவாசம் வயிற்றுக்குள்ளே அதில் உடலிருந்து தம் தம் அதாவது அதை வைத்துக்கொண்டு தம் கட்டித்தான் நீங்கள் தள்ளுங்க தம்னு சொல்லுவார்கள். தள்ளும் பொழுது உங்கள் சுவாசம் செல்கிற பாதைகள் செயற்பாடுகளில் அதிக தாங்குதிறன் அற்ற தன்மை உருவாகிறது. சில நேரம் மூச்சுக்குழாய்கள கூட வெடிக்கிற தன்மைகள் அல்லது அது அந்த விரிவுகிற தன்மைகள் அதிகமாக இருக்குது. எனவே ஒரு பொருளை நீங்கள் தள்ளும் போது அல்லது இழுக்கும் பொழுது இழுக்கும்போது கூட சில பேர் அதை கஷ்டப்பட்டு மிக கிழுகுவார். அதனால் நிறைய வியாதிகள் அதாவது மூல வியாதிகள் போன்ற வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் வைத்தியர் சொல்லுவார் என்றால் நீங்கள் அதிகமாக தம் கட்டி இழுக்கிறது தள்ளு செயற்பாடு செய்வதனால் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை மீறி இயலாத அளவுக்கு நீங்கள் செய்யும் பொழுது இவ்வாறான நோய்கள் பல ஏற்படுகின்ற தன்மைகள் உருவாகும். எனவே நீங்கள் இழுக்கும் போது நீங்கள் தள்ளும் போதோ நீங்கள் உபகரணத்தை பயன்படுத்துகின்ற போது உங்களை இயன்றால் மட்டும் செய்யுங்கள் அல்லது இயலாவிட்டால் அதை நீங்கள் செய்ய முனையக்கூடாது. எனவே இந்த பாடத்தினூடாக நீங்கள் கற்றுக்கொள்வது வந்து பாடத்துக்கு நீங்கள் படிப்பதற்கு மாத்திரமல்ல நீங்கள் பார்த்து சுகாதார உடற்கையிலே பாடத்தை உங்கள் வாழ்க்கை முறைக்கு கூட நிறைய விடயங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே தான் நீங்கள் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம் செய்முறையாக பார்க்கலாம் என்னவாறு செய்வதற்காக செய்வதால் செய்து பார்க்கலாம். எனவே தான் இந்த பாடத்திலே உங்கள் படங்களை போட்டு காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் தள்ளும் போதோ இழுக்கும் பொழுதோ இவற்றை நீங்கள் அவதானமாக மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் இந்த இந்த செயற்பாடுகளை நாம் முதலில் பார்த்தோம். நாம் முதலாக இங்கே பார்த்தது நிற்றல் கொன்னிலை, ரெண்டாவது நடத்தல் கொன்னிலை, மூன்றாவது அமர்தல் கொன்னிலை பார்த்தோம், நாலாவது நாங்கள் அதாவது இதை கொன்னிலை இழுத்தல் நிற்றல் போன்றவற்றை பொதுவான கொன்னிலைகளாக பார்த்தோம். இந்த 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 செயற்பாடுகளை நாங்கள் பிழையாக செயல்படும்போது பிழையான அந்த கொன்னிலைகளை ஏற்படக்கூடிய பாதிப்பு பொதுவான பாதிப்புகள் நான் இங்கே கூறப்பட்ட பாதிப்புகளுடன் மேலதிகமான பாதிப்புகளையும் சேர்த்து இங்கே கூறப்பட்ட பாருங்கள். முதலாவதாக தசை என்புகள் மற்றும் இணைப்புகளில் பாதிப்பு ஏற்படும். தசைகள் நீங்கள் இந்த செயற்பாடை பிழையாக செய்யும் போது முதல் உங்கள் உடலில் முதல் பாதிப்புடைய தசை நார் கிழிவு ஏற்படும். தசை நார்களில் வீக்கம் சுருக்கம் ஏற்படலாம். இரத்தோட்ட நாளங்கள் போன்றவற்றை கூட செயற்படாத வகையில் போகலாம். எனவே நீங்கள் செயற்பாடு சரியாக செய்யும் பட்சத்தில் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்ல இந்த இணைப்புகள் உடலிலே பல தசை நார் என்புகள் பல எங்கள் டிஷ்யூ என்று சொல்லுவார்கள் மேலே கன வகையான எங்களை செயற்பாடுகள் ஆனால் இணைக்கப்பட்ட இந்த உடல் இந்த செயற்பாடுகளை பிழையாக செய்யும் பொழுது இது இது பாதிப்படைவதால் நீண்ட காலமாகவோ அல்லது இதை சில பேர் இந்த பாதிப்பால நடக்க முடியாமல் இருக்கையில் இருப்பவர்களும் இருக்கிறார் செயற்பாடுகளை சரியாக மேற்கொள்ளாத பட்சத்தில். எனவே மாணவர்களை நீங்கள் இந்த வயதிலிருந்தே இவரை சரியாக கடைப்பிடிப்பதாலே நீங்கள் இந்த கொன்னிலையிலிருந்து நீங்கள் சரியாக உங்களுடைய பிணிக்கொள்ளலாம். எனவே நீங்கள் சரியாக பிணாத பட்சத்தில் தசை இன்புகள் மற்றும் இணைப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து விபத்துகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். விபத்துக்கள் நீங்கள் சரியான கொன்னிலைகளை இப்பொழுது தள்ளும் பொழுது ஒரு மாணவர் அல்ல ஒரு செயற்படும் பொழுது அதை பிழையான முறையை தள்ளும் பொழுது அந்த பொருளுடன் இவரும் விழுந்து அல்லது இவர் அதிலிருந்து கால்கள் சற்று நகர்ந்து சறுக்கி விழுகிறார் என்று வைப்போம். அல்ல நடக்கும்போது இவர் நுனிக்கால் நடக்கின்றார் அல்லது குதிக்கால் நடக்கும் பொழுது அவர் அதில் இடறி விழுகின்றார். விழுகின்ற பொழுது அவர் விபத்துக்கள் காயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவன் காயங்கள் தலைகளில் காயங்கள் ஏற்படலாம், இடுப்புகளில் காயம் ஏற்படலாம், உடைவுகள் ஏற்படலாம், முறிவுகள் ஏற்படலாம் அல்லது தசைநார்களில் விலகி காணப்படலாம். எனவே இப்படி இவ்வாறான விபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும். எனவே மாணவர்களை நீங்கள் கொன்னிலைகளை சரியாக பேணுவதால் விபத்துக்களில் முகம் கொடுப்பதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீர்களானால் சிறு வயதில் பிழையான கொன்னிலை கடைபிடிப்பதால் வயதான பிறகு உடல் உபாதைகளை விரைவில் சந்திக்க நேரிடும். மாணவர்களாக நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறு வயதில் நீங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் நடக்கும் பொழுது அல்ல ஓடும் போது என்ன செயற்பாடையும் மிக சரியான நிலையில் நீங்கள் மேற்கொள்ளாத பட்சத்தில் அதன் பாதிப்பு பிற்காலத்தில் அதிகமாக இருக்கும். நான் சொல்லுவார் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் என்ற சொல்லுக்கு அமைவாக நீங்கள் சின்ன வயதிலேயே விடுற கொன்னிலே விடுற பிழை எதிர்காலத்திலே அதை பாதிப்பு உங்களால் விட முடியாமல் அதால் சிலையான நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
இப்பொழுது நீங்கள் நுனிக்காலில் நடந்து பழகிறீர்கள், அல்ல குதிக்கால் நடந்து பழகிறீர்கள். சிலர் நுனிக்காலே நடந்து பழகுவார, அவர்கள் நாடு அடைவிலே அவர்கள் அவர்களுடைய நுனிக்கால் பகுதி கீழ்ப்பகுதியிலே பார்த்தீர்களானால் வெளியொரு சவு இல்லை காய்த்து விடும், கால் காய்த்து விடும். காய்த்து விட்டா பின்னர் இவர் கீழே நுனிக்கால் நடந்து பழக குதிக்காலை வைக்கும் பொழுது வைக்க முடியாமல் சிரமத்தை மேற்கொள்ள, ஏன்னா முன்பாதம் சரியாக ரஃப் அதாவது கடினமாக வந்தால் பின்னது பின்பாதம் இலவம் மென்மையாக இருக்கும். இல்லத்தில் காலை வீத்து நடக்கும் பொழுது இவர் கற்களிலோ அல்ல சாதாரண சுயமேன் நடக்கும் பொழுது அது வேதனையை ஏற்படுத்தும். ஏன்னா சின்ன வயதில் நடக்கும் பொழுது தெரியாது, வயது போன பின்னர் அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் நடக்கும் பொழுது, நான் நடக்க மாட்டேன் ஓடும்போது படுக்கும் போது, நீங்கள் நான் சொன்னேன் இங்கே இங்கே படக்கின் கொண்டநிலைகள் இருக்கும் கொண்டநிலை இருக்கும்போது சரியாக இருக்க வேண்டும். இருக்க பழகாத பட்சத்தில் பிள்ளையான கொண்டநிலைகள் மீறும் பொழுது நீங்கள் முதலில் கூறியது போல முள்ளந்தாண்டு சார் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் சின்ன வயசில் இருந்த பிள்ளைகளை நீங்கள் இப்போ தரமாறுமானவர்களாகிய நீங்கள் இவற்றை நீங்கள் இன்று முதலே அல்லது இப்பொழுது இருந்தே இதை நீங்கள் கடைப்பிடித்து வருவதால் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த கொன்னிலையில் பிள்ளையான கொன்னிலையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பிள்ளையான கொன்னிலைகளை பேணுவதால் மீள முடியாமல் போயிருக்கலாம். அடுத்த பார்த்து பாருங்கள், பிள்ளையான கொன்னிலையை கடைப்பிடிப்பார் மீள முடியாமல் இருப்பார்கள் சிலர். அது எவ்வளவு சொன்னாலும் அதை மீண்டும் தான் செய்வார். சில இருக்கைகளிலே இருக்கும் பொழுது என்ன சொன்னால் கதிரை ஆட்டுவார், ரெண்டு கால கதிரை ஆடுகிற தன்மை இருக்கு. அதுவும் ஒரு விபத்தை கூட ஏற்படுத்தலாம். கதிரை சறுக்கு போட்டு அவர் கதிரை வந்து விழுந்து விபத்துக்களை ஏற்படுத்தலாம். எனவே அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளவும். சில பேர் நான்கு கால்கள் இருப்பதில் இரண்டு காலில் இருக்க இருந்து ஆடுவார். சிறு மாணவர் சிறு பிள்ளைகள் அந்த பழக்கம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை சொல்லி சின்ன வயசை நீங்களாக திருந்தி வரும் பட்சத்தில் அந்த பாதிப்புகளில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சில பேர் அந்த பழக்கத்தை வயது போனா பின்னரும் அதை கடைப்பிடிப்பார். ஏனென்றால் அது பழக்கத்தில் உருவாகி சில கதிரைகளுக்கு இருக்க முடியாமல் திணறுவார்கள். எனவே இது இந்த நிலை வந்து நீங்கள் சிறு வயதில் பழகினால் நீங்கள் ஒரு அலுவலக ஆளுநராக நீங்கள் எதிர்காலத்தில் பிள்ளைகளை ஒரு ஒரு அலுவலக ஒரு ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது கதிரை இருப்பதற்கு நிறைய சிரமத்தை நீங்களாகவே எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே நீங்கள் இந்த வயதிலிருந்தே படிவாக இருக்க கொன்னிலையை பழகுவதாலும் நடக்கும் பொழுதோ அல்லது படுக்கும் பொழுது இருக்கிறது. இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. குப்புறப்படுப்பது கூட ஒரு பிள்ளையான கொன்னிலை நிமிந்து படுக்கிறது, பக்கவாட்டில் படுக்க பழகும். சில குப்புறப்படுத்து பழகுவதாலே அதை விட முடியாமல் விட முடியாமல் இருப்பார். ஏன், நாங்கள் குப்புறப்படுக்கும் பொழுது எங்கள் சுவாச பாதை செல்லுகிற பாதை அவன் என்ன செய்கிறது, அது நெறிபடுகிறது அல்லது அமர்த்தப்படும் பொழுது சுவாசம் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் உள்ளே வெளியே உட்சுவாசம் வெளிச்சுவாசம் ஏற்படுவதால் பல அசௌகரியங்கள் ஏற்படுகிறது, மூச்சு தடல் கூட வரலாம். எனவே நீங்கள் படக்க நிமிந்து படக்க வேண்டும் அல்லது பக்கவாட்டாக படங்கள் இது அல்லது அது குப்புறப்படுப்பது ஒரு பிழையான கொன்னிலையாக கொள்ளப்படுகிறது. எனவே இதெல்லாம் சில பேர் விட முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்றும். ஏனென்றால் இதை சிறு வயசில் பழகின பழக்கம் அதுவும் ஒரு பிழையான காரணியால் ஏற்படும் ஒரு பாதிப்பாக காணப்படுகிறது. அடுத்த பாதிப்புகளானால் உபாதைகள் பாதிப்புகள் ஏற்படுவதால் வினைத்திறனும் விளைத்திறனும் குறைவடையும். பாருங்க உபாதைகள் பாதிப்புகள், அதாவது இந்த நீங்கள் பிழையான கொன்னிலைகளை நீங்கள் செயற்படுத்துவதால் உபாதைகள் பாதிப்புகள் ஏற்படுவதால் அதாவது பிழையான கொன்னிலை சிலர் நுனிக்காலில் அல்லது குதிக்காலில் நடந்து பழையவர்கள் நுனிக்கால் நடந்து பழையவர்கள் ஒரு விளையாட்டில் ஒரு உதயபந்தாட்டத்தில் ஒரு விளையாட்டில் அவர் தனது செயற்பாட்டை காட்டும் பொழுது மிக வினைத்திறனாக காட்ட முடியாது. என்ற அந்த பழக்கத்தை உருவாக்கிவிட்டார். எனவே தான் நீங்கள் வினைத்திறனும் உங்கள் விளைத்திறனும் குறைவாக இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மென்ஸை நீங்கள் சரியாக காட்ட முடியாமல் இருக்கும். எனவே நீங்கள் விளையாட்டு செயற்பாட்டிலோ அது எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய நாளந்த செயற்பாட்டிலோ உங்களோட விளைத்திறன் வினைத்திறன் குறைவாக இருக்கும் மாணவர்களே. எனவே இது கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதால் நீங்கள் இந்த பிழையான கொன்னிலைகளால் ஏற்படக்கூடிய இந்த 2, 4, 5 பாதிப்பையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பதால் நீங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும். நான் முதலே கூறின போல உலகம் அனுகூலங்கள் அல்ல பிரதிகூலங்கள். இதை நீங்கள் அனுகூலமாக மாற்ற வேண்டும். இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதென்றால் சரியாக இதை நம்ம மாற்றி செய்யும் பொழுது நாங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஆரோக்கியமான மேம்பட்ட ஒரு மனிதனாகவும் சரியான கொன்னிலையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் காணப்படும். அடுத்த பார்த்துக்கலாம் மாணவர்களே, பிழையான கொன்னிலை ஏற்படுவதற்கான காரணங்கள். இது இந்த பாடத்திலே முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இதை நீங்கள் அவதானமாக நீங்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இது பற்றி அடிக்கடி இந்த கேள்வி
உங்கள் பரீட்சையில் கேட்கப்படுவதுண்டு. பிழையான கொண்டிலைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தீர்களானால், நிற்கும் போது உடல் சமநிலையே இரு பாதங்களுக்கு வழங்காமல் ஒரு பாதத்திற்கு வழங்குதல். பாருங்கள், நிற்கும் பொழுது நீங்கள் என்றால், இன்னைக்கு சுவரில் ஒரு மரம் இருந்தால் அதிலே உங்கள் ஒரு காலை தூக்கி அதிலே நீங்கள் தாங்கி கொண்டு மரம் ஒரு காலை நிற்பது. இவ்வாறு நிற்பதால் உங்கள் ஒரு காலிற்கு நீங்கள் இடது காலை பின்னுக்கு தூக்கி கொண்டு வலது காலை நீங்கள் நிற்பீர்களானால், வலது காலிற்கு உங்களுடைய அந்த வலது கால் பகுதியில் உள்ள தசை நார்களில் உங்கள் இரத்தோட்ட நாளங்கள் மற்றும் அந்த தசை பகுதிகளிலே பல அசௌகரியங்கள் ஏற்படும். இரத்தோட்டம் சமநிலையாக காற்பகுதிகளுக்கு சென்று வராது. அதாவது இந்த எந்த கால் நீங்கள் ஊன்றிருக்கீர்களோ அதிலே முழு பாரத்தை செலுத்தும் பொழுது உங்கள் தசைகளின் செயற்பாடுகளிலே பல இழையங்கள் அருகின்ற நிலைகள் அல்லது தாங்க முடியாமல் பல அசௌகரியங்களை ஏற்படுத்துமாறுகளே. எனவே நீங்கள் நிற்கும் போது உடல் சமநிலை உங்கள் தோளிற்கேற்ற வகையிலோ அல்ல முன்பின்பாக வைத்திருக்க வேண்டும். மற்றதாக பார்த்தீங்கன்னா, நிற்கும் போது நடக்கும் போது உடலை வளைத்து வைத்திருத்தல். நீங்கள் நிற்கும் போது நடக்கும் போது நான் முதலே உங்களுக்கு பாடத்தில் கூறப்பட்ட போல நிமிந்து நிற்றல், இலகுவாயிட்டல், சௌகரியமாக இல்லுங்கள். அதை விட்டு நீங்கள் குனிந்து அல்லது கூறி குறுகி நிற்பதாலே உங்கள் கொன்னிலையிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடலை வளைத்து வைத்திருத்தல். ஆனால் இருக்கும் பொழுதோ அல்ல நிற்கும் பொழுதோ அல்ல நடக்கும் போது உடலை வளைக்காதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்வது பிழையான கொன்னிலையாக கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக மிக பிரதானம், மிக உயர்ந்த குதியுள்ள பாதணிகளை அணிவது. பெண் பிள்ளைகள் அவதானமாக ஹீல்ஸ், நீங்கள் போடுற ஹீல்ஸ், அதாவது உயர்ந்த குதியுள்ள பாதணிகளை அணிவதால விபத்துக்கள் ஏற்படும். உங்கள் இரத்தோட்டங்கள் சீராக்கங்கள் உங்கள் செயற்பாடுகளிலே பல அசௌகரியங்களை ஏற்படுத்தும் பிள்ளைகளே. எனவே நீங்கள் உயர்ந்த குதியுள்ள பாதணிகளை அணியக்கூடாது. உங்கள் காலிற்கு உரிய வகையில் சமாந்தரமாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு நீங்கள் உயர்ந்த குதியுள்ள பாதணிகளை அணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும். உங்களுடைய செயற்பாடு முதலில் கூற விளைதிறனான செயற்பாடுகளை உயர்ந்த குதியுள்ள பாதணிகளை அணிந்து கொண்டு செயற்படுத்த முடியாது. எனவே நீங்கள் அணிகிற பாதணிகளையும் இதில் அவதானமாக கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கால் விரல்களை உள்நோக்கி அல்லது வெளிப்புறமாக அமையுமாறு நடக்கிறது. நடக்கும்போது உங்கள் ரெண்டு கால்களையும் உள்நோக்கி அல்ல வெளிப்புறமாக இருக்குமாறு நீங்கள் நடக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு கால் கூறப்பட்டது போலே முதலாவதாக குதி, அடுத்த சும்மாடு, விரல்கள் பட வேண்டும். அவ்வாறெல்லாம் நீங்கள் பக்கமாக கால்கள் செல்வதாலோ உள்நோக்கி வருவதாலோ நீங்கள் உங்கள் பிழையான கொன்னிலையினால் பாதிப்புகளை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். விபத்துக்கள் கூட ஏற்படலாம். இதனால் பிற்பட்ட காலங்களில் நீங்கள் செல்லும்பொழுது அந்த நடைய பழகின பின்னர் சரியாக நடக்க முடியாமல் நீங்கள் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். அடுத்ததாக பார்த்தீங்களா, மாணவர்களையும் பிரதானமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், புத்தக பையை கதிரில் வைத்து அதன் மேல் அமர்தல். மாணவர்கள் என்ன செய்வார்கள்னா, புத்தக பையை வைத்து விட்டு பாடசாலை சென்றவன் அதன் மேல் அமர்றது. நான் முதல் கூறியது போல கதிரை வந்து உங்களுக்குன்னு சரியாக அமைக்கப்பட்ட கதிரை, அதை விட நீங்கள் புத்தகப்பை மேலே வைத்து அமரும் உங்களுடைய கால்கள் நிலத்திலே சரியாக பதியப்படாது. அது மட்டுமல்ல, புத்தகப்பை சமாந்திரமாக இருக்காது. எனவே உங்கள் இருக்கு நிலை தளம்ப நிலையாக இருக்கும். நீங்கள் இருக்கும் பொழுது கூனி குறுகி இருக்க வேண்டி வரலாம். இல்லை கதிரைக்கு உங்களை பொருத்தமற்ற நிலை உருவாக்குவதால நீங்கள் கொன்னிலை பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மாணவர்களாக நீங்கள் புத்தகப்பையை போட்டு விட்டனர் கதிரையில் வைத்து அதன் மேல் அமராதீர்கள். எனவே இது பிழையான கொன்னிலைக்கான காரணங்களாக கொள்ளப்படுகிறது. அடுத்தா நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த உலகின் நாங்கள் பார்த்த கொன்னிலையிலே சில வினாக்கள் இங்கே தரப்படலாம். மாணவர்களே பாருங்கள், கொன்னிலை என்றால் என்ன? இந்த ஐந்து வினாம் பிரதான வினாக இருக்கும் இந்த வினாக்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் பாடத்திலே. கொன்னிலை என்றால் என்ன என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஓய்வில் இருக்கும் பொழுதோ அல்ல அசைவில் இருக்கும் போதோ உடல் செயற்பாடுகளை சரியாக நீங்கள் மேற்கொள்வது கொன்னிலை என்று அழைக்கப்படும் என்று நீங்கள் பார்த்தீர்கள். கொன்னிலைகளின் பெயர்களை பட்டியல் படுத்துக. ரெண்டாக எழுதியிருக்கப்பட்டிருக்கு பாருங்கள் மாணவர்களே, ரெண்டு வகைப்படும். ஒன்று அசையும் கொன்னிலை, அசையாத கொன்னிலை. அசையும் கொன்னிலை என்றால் நான் சொன்னேன், ஓடுதல், நடத்தல், பாய்தல், துள்ளுதல் போன்றவையெல்லாம், எறிதல் போன்றவையெல்லாம் அசையும் கொன்னிலை. அசையாத கொன்னிலை என்று பார்த்தீர்கள் இருத்தல், நிற்றல், படுத்தல் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த சௌகரியமாக நிற்றலின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சௌகரியமாக நான் கூறியிருந்தேன், நிமிந்து நிற்றல், இலகுவாய் நிற்றல், சௌகரியமாக நிற்றல். சௌகரியமாக நிற்கும் பொழுதும் உங்கள் கைகளை பின்னுக்கு வைத்த கைகளை சற்று கீழிருந்து மேலே
நீங்கள் நிமிந்து பின்னே நிற்கின்ற கைகளை, இலகுவாய் நிற்கும் கைகளை சற்று மேலே கொண்டு செல்ல வேண்டும். பார்த்தீங்களா, நீங்கள் முதல் அந்த படிப்பித்த பாடத்தில் பார்த்தீங்களா, கீழே கையை நீங்கள் உங்களோட வலது கையின் மேல் இடது கையை வைத்து நீங்கள் தரவடிவில் உள் அடிவடி வைத்திருக்கும் கையை பின்னே இருந்து மேலே தூக்கும் பொழுது இரண்டு கைக்கும் உடைய இடைவெளி காணப்படும். கைகள் இலகுவாக கீழே இருந்து மேல் வைத்து நீங்கள் நிற்கலாம். இது சௌகரியமாக நிற்கும் பொழுது கால்கள் ரெண்டும் தோல் மட்டத்திற்கு சமனாக இருக்க வேண்டும். கைகள் மேலிருந்து கீழே பார்வை கண் மட்டத்துக்கு நேராக நிற்க வேண்டும். இது சௌகரியமாக நிற்கும் பொழுது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். அடுத்த பார்த்து சரியாக நடக்கும் போது உடல் நிலை எவ்வாறு காணப்பட வேண்டும். சரி, நடக்கும் போது உடல்நிலை நான் கூறியிருந்தேன். நடக்கும் போது முதலில் குதி, இரண்டாவது சும்மாடு, மூன்றாவது விரல் நுனிகள், அதாவது வந்து ஹீல், போல், டோ, ஆங்கில வார்த்தை சொன்ன பிள்ளைகளே, மூன்றும் சரியாக நடக்கும். நடக்கும் பொழுது வலது கால் நீங்கள் முன்னே வைப்பதானால் இடது கை முன்னோக்கியும், இடது காலை முன்னே வைப்பதானால் வலது கை பின்னோக்கி செல்லுமாறு நடக்க வேண்டும். எனவே மதிப்பீட்டுக்காக இங்கே இந்த ஐந்து வினாக்களையும் மிக பிரதான வினாக்களாக அடிக்கடி வருவதாலே இங்கே இந்த மதிப்பீடு வினாக்களாக சேர்க்கப்பட்டுள்ளது மாணவர்களே. எனவே நீங்கள் இந்த கொன்னிலை பற்றியும் பொன்னிலின் தன்மைகள் பற்றி நீங்கள் இப்போ கற்றிருப்பீர்கள். எனவே இந்த பாடத்திட்டம் மாணவர்களாக நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.